என் அன்பு பிள்ளையே, புண்ணியங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது, பாவங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றியை மறப்பது, தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிராயச்சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண் கண்ட தெய்வங்கள், அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது குழந்தையே. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ என்னத்தான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்களுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன், பயப்படாதிரு, பலம் கொண்ட திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே, நீ கலங்காதே. எது வந்தாலும் நீ கலங்கக்கூடாது. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கின்ற வழிகளையும் உருவாக்கி தருவேன். உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. வாழ்க்கையில் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றான். ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான், அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துயரம், துன்பம் இதற்கு முடிவே இல்லை குழந்தையே. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்துவிட்டார். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றார். தைரியமாக இரு தங்கமே, வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றார். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வருவேன். உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. நான் இருக்கின்ற நிழலாக இப்போது நீ உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. கதி என்று வந்தோரை உதியளித்து பாதுகாத்து வாழ்வில் நான் உயர செய்வேன். கலங்காதே தங்கமே. செயல் புரியும் கடமை மாத்திரம் என்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல சாயப்பா என்று திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும். என் பாதங்களில் உன் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலன்றி உனது வேலையில் நீ வெற்றி பெற முடியாது. உன் அகங்காரத்தை ஒழித்தால் உனது வெற்றி உறுதி குழந்தையே. இடைவெளிகள் இல்லாமல் இதயம் ஒருபோதும் துடிக்காது. இன்பம் துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இங்கே இனிக்காது. பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் நிம்மதியிழந்து தவிப்பாய். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இறுதியில் இறைவன் கைவிடாமல் காத்து ரட்சிப்பான். நீ யாருக்காவது உண்மையாக இருக்க விரும்பினா உனக்கு உண்மையாக இரு. தனக்கு உண்மையாய் இல்லாதவன் யாருக்குமே உண்மையாய் இருப்பதில்லை. கவலை என்பது நிலவு போன்றது. ஒரு நாள் அதிகமாகும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலேயே போய்விடும். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. எப்பொழுது நாம் நமது எண்ணங்களை ஒழுங்காக வழிநடத்துகின்றோமோ அப்பொழுது நம்மால் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும்
இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. காலம் மாறும், நிலைகளும் மாறும். உன் அப்பா நான் மாற்றி அமைப்பேன். வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன். குழந்தையே கலங்காதே. எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன. எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள். உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள். அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம். உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள். அது உங்கள் மனதிற்கு நல்லது. உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது. மிக விரைவில் மாற்றம் வரும். நிம்மதியாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும். உன் வீடே ஒளிமயமாய் மாறும். முழு மனதுடன் என்னை நம்பு. எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது, ஒளிமயமாக இருக்கும். உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றாய். உன் சுயநலத்தை விடு. என்னை முழுமையாக நம்பு. உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். உண்மையை மட்டும் பேசு. உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும். அன்பு குழந்தையே, இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது. நான் உன்னை தோற்க விட மாட்டேன். என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே. ஏன் இந்த பயம்? சாயியின் பிள்ளை நீ. பயம் வேண்டாம், தைரியமாக இரு. என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே. நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன் மீது செலுத்துவேன். நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே. என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன். 10 மடங்கு அதிகாரம், 10 மடங்கு சக்தி. பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது. இது என்ன சாமானியமான லாபமா? என்னை நம்பு குழந்தையே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு குழந்தையே. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன். பயப்படாதே, எல்லளவும் கவலைப்படாதே. கருணையுள்ள இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உதி எந்தெந்த இடங்களை அடைகின்றதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று நீ முதலில் புரிந்துகொள். என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்தது. சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பே என்றும் உண்மையானது.
முடிவெடுப்பதற்கு முன் ஆயிரம் முறை வேண்டுமானாலும் சிந்தி, ஆனால் தொடங்கிய பின் ஆயிரம் தடைகள் வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகுங்கள். தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல் குழந்தையே. உலகின் மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். மிகச்சிறந்த தண்டனை மௌனம் மட்டுமே. உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பதை பற்றி எனக்கு தெரியும். தேவையற்ற பயத்தால் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ நெடுநாளாய் கேட்டது உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது இப்போது உன் கையில் கிடைக்கப் போகின்றது. கவலை கொள்ளாதே. உன் இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ இரண்டு செயல்களை செய்ய வேண்டும். முதலாவது முயற்சி, இரண்டாவது பயிற்சி. விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாமல் விதியை மாற்றியமைக்கும் என் சாயப்பா பாதம் பற்றிவிட்டால் விதி மூடிய கதவும் திறக்கும். விழி மூடி கண்ட கனவும் பலிக்கும். நான் உன்னுடன் இருக்கும் போது உனக்கு தோல்வியே இல்லை குழந்தையே. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறவாதே. மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சரி எது, அவசியம் எது என்று அறிந்து பேசு. உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.